ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேதபாட வகுப்பினுடைய ஆராதனையின் மூலமாக உங்களை சந்திக்கவும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் இந்த அடிமைக்கு தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை சோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர், பிரைசலார் சோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். பிரைசலார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு கூட்டம் இது. கர்த்தரை பாடி ஆராதித்து கர்த்தருடைய வசனங்களை கேட்கப் போகிறோம். ஆயத்தப்படுங்கள். சோத்திரிக்கிறோம். உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் ஆயத்தப்படுத்துங்கள். கொஞ்ச நேரம் உங்களுடைய வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, யாக்கோப்பு அக்கறைப்படுத்தி விட்டு தேவ சமூகத்துக்கு வந்தது போல, உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் நீங்கள் ஒதுக்கிவிட்டு சோத்திரிக்கிறோம். மரியாதை போல அவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ என்று அவள் கேட்டுக்கொண்டே இருந்தால் எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறது. தேவனுடைய மகிமை உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருங்களோடு கூட பேசப்போகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு நேரம். ப்ரேஸ் தி லார்ட். சோத்திரிக்கிறோம். இந்த வேதபாட கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபட போகிற ஒரு சமயம். ஆகவே பயத்தோடு பக்தியோடு சோத்திரிக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரேசலா. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், இந்த பைபிள் ஸ்டடி சோத்திரம் ஆராதனை முடிகிற வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். பெரியவங்களும் அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். பிரேசலா. ஹல்லேலூயா. சோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 இலை பாருதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்ச சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே இருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் சோத்திரம். ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே, இந்த வேத பாட ஆராதனையை எங்களுக்கு நீர் அருமையாய் நடத்தி கொண்டு வருகிறதற்காய் சோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் இந்த வாரத்தில் இந்த வேத பாட ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவரே நீர் இணைத்து கொண்டிருக்கிறதற்காக சோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் வாஞ்சையோடு கூட நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பா. இதோ உம்முடைய பிரசன்னம் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருவதாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும்னு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீடுமுடைய ஆலயமாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறதற்காக சோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளை நிரப்ப தொடங்கியிருக்கிறதற்காக சோத்திர செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசும், பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரே கர்த்தருடைய வசனங்களை கேட்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம். என்னுடைய குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் பிரசன்னத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மை சோத்திரிக்கிறோம். ஆரம்பத்தில் இது முடிகிற வரைக்கும் உம்முடைய கிருபை உம்முடைய சமூகங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். நாம் யாவரும் உட்காருவோம். இப்பொழுது நாம் ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற ஒரு நேரம். எம்பிஏ பாட்டு புஸ்தகத்தில் 30வது பாடல், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்.
நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆகவே தான் எல்லாருக்கும் தெரிந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி இதை நாங்கள் பாடுகிறோம். ஆகவே எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஜீசஸ். எல்லாருடைய வீடுகளிலே கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே.
ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆறுதல் நீரே ஆதரம் நீரே ஆசையும் நீரே என் ஆனந்தம் நீரே ஆறுதல் நீரே ஆதரம் நீரே ஆசையும் நீரே என் ஆனந்தம் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஞானமும் நீரே தானமும் நீரே நியாயமும் நீரே என்னாதனும் நீரே ஞானமும் நீரே தானமும் நீரே நியாயமும் நீரே என்னாதனும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் மீட்பரும் நீரே என்னை பரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே மீட்பரும் நீரே என்னை பரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனும் என் சர்வமும் நீரே தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனும் என் சர்வமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் அல்லேலூயா இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோம் கர்த்தரை நாம் அப்படியே ஆராதிக்க போகிறோம் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் உங்களுடைய வீடுகளில் எல்லாரும் முழங்கால் படிட்டு சர்வவல்லமை உள்ள ஒரு தெய்வம் அல்லேலூயா மகிமை உள்ள ஒரு தெய்வம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ள தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வம் அல்லேலூயா அவரை நாம் ஆராதிக்க போகிறோம் அல்லேலூயா இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே சொல்லுங்க அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே சொல்லுங்க அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே ஹல்லேலூயா அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி சொல்லுங்க அல்லேலூயா என்றார் பறிப்போம்
முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று முள்ளதே முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று முள்ளதே தேவ கிருபை என்று முள்ளதே அவர் கிருபை என்று முள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று முள்ளதே சொல்லுங்க என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று முள்ளதே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று முள்ளதே வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே சொல்லுங்க வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே காண்பவரே உம்மை ஆராதிப்பே காப்பவரே உம்மை ஆராதிப்பே காண்பவரே உம்மை ஆராதிப்பே காப்பவரே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று முள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நம் யாவர் உட்காருவோம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய வார்த்தைகளை வாஞ்சையோடு கேட்க ஆயத்தமாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விசுவாச பிள்ளைகளே கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ப்ரைஸ் தி லார்ட் உங்கள் யாவரையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நாம் தொடர் வேதபாட சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் ஒருவேளை முதல் முறையாக இந்த வேதபாட வகுப்பை கவனிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்களானால் இதற்கு முந்தின செய்திகள் எல்லாம் எங்களுடைய யூடியூப் சேனலிலே இருக்கிறது தயவுசெய்து அந்த செய்திகளை பார்த்து பயனடையும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் விசுவாச பிள்ளைகளே இந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் கேட்கிறது மட்டுமல்ல மற்றவர்களும் கேட்கும்படி அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவர்களும் சோத்திருக்கிறோம் இதை கேட்கும்படி உதவி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர் சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் ஏழாவது வசனங்களிலிருந்து நாம் சத்தியங்களை பகுதி பகுதியாக பங்கு பங்காக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் ஏழாவது வசனங்களில் எபேசு சபையை குறித்து ஆண்டவர் பாராட்டி சொன்ன பாராட்டுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் அந்த பாராட்டிலே ஆறாவது ஒரு பாராட்டைத்தான் நாம் தியானிக்கும்படி இருக்கிறோம் போன வாரத்தில் நாம் தியானித்தோம் போன வாரத்தில் தியானித்த அந்த சத்தியத்தை நாம் தொடர்ந்து அதே சத்தியத்தை இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படி இருக்கிறோம் எபேசு சபையை ஆண்டவர் பாராட்டி சொன்ன ஆறாவது பாராட்டுதல்
வெளிப்படுத்தல் ரெண்டு வசனம் மூன்று இப்படி சொல்லுகிறது, நீ சகித்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சத்தியத்தை தான் நம்ம போன வாரம் சிந்தித்தோம். அந்த சகிப்புத்தன்மையை குறித்து நாம் இந்த வாரமும் சிந்திக்க போகிறோம். அந்த எபேசு சபை சகிப்புத்தன்மை உள்ள சபையாக, எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகள் சகிப்புத்தன்மை உள்ள விசுவாசிகளாக இருந்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கண்டு மனதார அந்த சபையை பாராட்டுகிறார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சகிக்க முடியாத நிறைய பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்த போதிலும் நீ சகித்து கொண்டிருந்தாயே என்று சொல்லி ஆண்டவர் அந்த சபையை பாராட்டி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி கால விசுவாசிகளாகிய நமக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை ரொம்ப தேவை. சோத்திருக்கிறோம். சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொன்னால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை விளங்க பண்ண முடியாது. சோத்திருக்கிறோம். உலகத்தானுக்கு சகிப்புத்தன்மை இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் சகிப்புத்தன்மை காணப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அன்றைக்கு அந்த எபேசு சபை விசுவாசிகளிடத்தில் சகிப்புத்தன்மையை நீர் பார்த்து பாராட்டினீரே, அதுபோல எனக்கும் ஒரு சகிப்புத்தன்மையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 1992 ஆண்டு சென்னையிலே நான் பைபிள் ஸ்கூல் படித்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்போது பைபிள் ஸ்கூல் சோத்திரம் காலையெல்லாம் நடக்கும், சாயங்காலங்களிலே நாங்கள் போய் சோத்திருக்கிறோம். தெருப்பிரசங்க ஊழியம், கைப்பிரதிகளை விநியோகிக்கிற ஊழியம், ஒவ்வொரு ஏரியாவை எங்களுக்கு பிரித்து விடுவாங்க, அந்த ஏரியாவில் போய் நாங்கள் ஊழியம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையில் ஒவ்வொரு ஏரியாவை தேர்ந்தெடுத்து நாங்கள் ஊழியத்துக்கு போவோம். அப்படி ஒரு நாள் சாயங்காலம் ஒரு ஏரியாவுக்கு ஊழியம் செய்யும்படி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம். நாங்கள் ஊழியத்துக்கு அந்த ஏரியாவில் எங்களை கொண்டு போயிட்டு இந்த ஏரியாவில் தான் நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லி எங்களை அனுப்புகிறாங்க. உள்ளே நான் போகிறேன். அங்கே சென்னையில் அந்த கூவ ஆறுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த கூவ ஆறுக்கு அந்த கூவ ஆறுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதான குடிசை பகுதிகள் ஸ்லம் ஏரியான்னு சொல்லுவாங்க. சோத்திருக்கிறோம். அப்போது அந்த ஏரியாவுக்குள்ளே நாங்கள் போகிறோம். நான் மதியானம் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் எனக்கு வாந்தி வர மாதிரி ஒரு கொமுட்டல், பயங்கரமான நாற்றம். அந்த கூவம் ஆறுக்கு பக்கத்திலேயே கூரை குடிசையான வீடுகள், சகித்து கொண்டே நிற்க முடியல. அவ்வளவு நாற்றம், அவ்வளவு துர்நாற்றம். அந்த பகுதி மக்களுக்கு கைப்பிரதிகளை கொடுத்து அந்த பகுதி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிற ஒரு இடம். அங்கே போய் நான் பார்த்த காட்சி, அங்கேயே ஒருவன் மலம் கழிக்கிறான், அங்கேயே ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான், அங்கேயே குளிக்கிறார்கள், அங்கேயே சாப்பிடுகிறார்கள். அந்த எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்தை விட்டே நான் ஓட பார்க்கிறேன். ஐயோ, இந்த நாற்றத்தில் என்னால் எப்படி நிற்க முடியும்? இந்த இடத்துல என்னால் கைப்பிரதிகளை கொடுக்க முடியாது. இந்த இடத்துல என்னால் ஊழியம் செய்ய முடியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொத சொதன் இருக்குது, ஒரு சுத்தபத்தம் இல்லை, பயங்கரமான நாற்றம் கொமுட்டி கொண்டு வருகிறது. என்னால் சகிக்கவே முடியல. ஆகவே இந்த இடத்துல என்னால் முடியாது என்று சொல்லி, என்னால் இங்கே ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நான் சோத்திரிகர் கடந்து செல்லும்படியாக நான் எத்தனித்த பொழுது ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் சொன்னார், அப்பா இந்த ஆத்துமாக்களுக்காகவும் நான் சிலுவையை சுமந்தனே, இந்த ஆத்துமாக்களுக்காகவும் நான் ரத்தம் சிந்திருக்கிறேனே, இந்த ஆத்துமாக்கு சத்தியத்தை சொல்லும்படி நீ கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு போக மாட்டியா? அந்த பகுதியிலேயே அவங்க வாழ்கிறாங்க. அந்த பகுதி மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை, என்னுடைய வார்த்தையை சொல்லும்படி உனக்கு சகிப்புத்தன்மை இல்லையா? நான் அவர்களை நேசிக்கிறேனே, நான் அவர்களை சோத்திருக்கிற ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறேனே, அவர்களுடைய பகுதிக்கு போக உனக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னா நீ எப்படி ஊழியம் செய்வ? நீ சகிப்புத்தன்மை உன்ட்ட இல்லையா? எனக்காக நீ சகித்து கொண்ட அந்த ஊழியத்தை செய்யக்கூடாதா என்பது போல என் உள்ளத்தில் ஆவியானவர் பேசுவதைப் போல நான் உணர்ந்தேன். நான் ஆண்டவுடைய சமூகத்தில் அந்த இடத்துல அசைக்கப்பட்டேன். ஒரு மின்சாரம் தாக்குனது போல இருந்தது. நான் ஆண்டவட்ட அதே ரோட்டில் ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஐயோ என்னால் இது முடியாது,
இந்த பயங்கரமான நாற்றம் எடுக்கிற இந்த பகுதியிலே நான் ஊழியம் செய்ய முடியாது, இதையெல்லாம் சகித்து கொண்டு நான் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது என்று இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, உமக்காக நான் சகித்து கொண்டு அந்த ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி அதற்கு பிறகு சோத்திரிக்கிறோம். அந்த ஸ்தலத்தில் நான் இறங்கி சென்று அங்கே இருக்கிற மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஜெபித்து தொடர்ந்து வார வாரம் அந்த பகுதிகளுக்கு போய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படி கர்த்தர் எனக்கு சகிப்புத்தன்மை அந்த நாட்களிலே எனக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால், ஐயோ எனக்கு இது வராது, என்னால் இது முடியாதுன்னு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாது. உலகத்தார் சொல்லுவாங்க, ஐயோ என்னால் இப்படிலாம் சகிச்சுக்கிட்டு என்னாலலாம் இப்படிலாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு உலகத்தார் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மையாய் தேவ பிள்ளையாய் வாழ்கிறவங்க அப்படி சொல்லவே கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சகிப்பு தன்மை இல்லைன்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. கர்த்தர் அவர்களை பாராட்ட மாட்டார், கர்த்தர் அவர்களை குறித்து உயர்வாக எண்ண மாட்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீ சகிப்புத்தன்மை உள்ள விசுவாசியாக நீ இருக்க வேண்டும். ஒருவேளை சோத்தரிக்கிறோம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் என்னால் சகிக்க முடியாது என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நான் சகித்து கொள்ளுவேன், உமக்காக நான் சகிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த சகிப்புத்தன்மையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளை சகிக்க வேண்டும் என்று சொல்லி நான் போன வாரம் ஒரு குறிப்பு சொன்னேன். ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுகளை சகிக்க வேண்டும் என்று நான் போன வாரம் சொல்லி ஏழு விதமான பாடுகளை ஒன்று பேதுருவின் நிருபத்திலிருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். இன்றைக்கு இரண்டாவது குறிப்பாக, ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளை சகிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளை சகிக்க வேண்டும்? எபிரேயர் 12:2-3 நான் வாசிக்கிறேன், சபையார் கவனியுங்கள். எபிரேயர் 12:2-3 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். 3 ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வசனத்திலையும் 3 வசனத்திலையும் இந்த சகிப்புத்தன்மை குறித்த வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இரண்டாவது குறிப்பு, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை சிலுவையை சகிக்க வேண்டும், சிலுவை பாடுகளை சகிக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கிற சிலுவை பாடுகளை நீ சகிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, 2 அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்தார் என்று இந்த 2 சொல்லிட்டு இப்போ 3 நமக்காக சொல்லப்படுது. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அப்போ இயேசு சிலுவையை சகித்த மாதிரி நீங்களும் சிலுவை என்ன செய்யணும்? சகிக்கணும். நீ சகிக்கணும்னா உனக்காக சிலுவையை சகிச்சாரே அவரை நீ நினைத்து கொள் என்று நமக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சிலுவை என்றால் என்ன? அது சகிக்கக்கூடாத வேதனை தான். சிலுவை என்றால் என்ன? அது அவமானம். சிலுவை என்றால் என்ன? அது துயரம். சிலுவை என்பது அது ஒரு பெரிய போராட்டம், அது பெரிய உபத்திரவம், அதை சகிக்கவே முடியாது. ஆனால் இயேசு சிலுவையை சகித்தார்.
நம்முடைய வாழ்க்கையிலும் சிலுவை உண்டு. அந்த சிலுவையை நீங்களும் நானும் சகிக்கணும். அதான் ரெண்டாவது குறிப்பு. ஒரு தேவனுடைய பிள்ளை சிலுவையை சகிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பைபிள் காலங்களிலே இந்த முழு உலகத்தை ரோமர்கள் ஆட்சி செய்த காலம். இந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு மனிதனை சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக அவனுடைய வஸ்திரங்களை சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டு சிலுவையில் நிர்வாணமாக சோத்துறிகிறோம் அறைகிறது தான் ரோமர்களுடைய பழக்கம். அப்படின்னா இயேசு எல்லாருக்கும் முன்பதாக அவருடைய வஸ்திரங்களை உரிந்து அந்த வஸ்திரங்களை சீட்டு போட்டு என் ஆண்டவர் எவ்வளவு அவமானமாய் சோத்திருக்கிறோம் வெட்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில பரிதாபகரமாக அந்த சிலுவையில் தொங்குகிறதை பார்க்கிறோம். சகிக்கிற விஷயமே கிடையாது இது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் இயேசு அந்த சிலுவையை பொறுமையோடு கூட சகித்தார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது அவர் சிலுவையை சகித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும். இப்ப நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இதே ஆலயத்தில் 1984 வருஷம் எங்க அப்பா கிறிஸ்துவுக்குள் மரித்தார். பிப்ரவரி மாதம் கொஞ்ச நாள் என்னுடைய தாயார் தான் இந்த சபையை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாத கால சபையை அவங்க நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வேறு ஒரு ஊழியக்கார சபையில் போட்டாங்க. அது வரைக்கும் அம்மா சபையை நடத்திட்டு இருந்தாங்க, நம்முடைய பாஸ்டர் அம்மா. அப்போ என்னுடைய தகப்பனார் இறந்து 1 மாதமோ 1.5 மாதமோ தான் ஆயிருக்கு. இதே ஆலயத்தில் என்னுடைய தாயார் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு பிரதர் வர்றாரு, சர்ச்சுக்குள்ளே வர்றாரு. அவர் வந்து கணவனை இழந்திருக்கிற என்னுடைய தாயாரை பார்த்து ஒரு பிரதர் சொல்கிறாரு, என்ன இந்த சபையை விட்டு சீக்கிரமாக நீ வெளியே போக மாட்டிங்களா, என்ன சபையே கட்டிக்கின்னு இருக்கிறீங்க, வேற ஒரு பாஸ்டர் போட போகிறாங்களே, சீக்கிரமாக சபையை காலி பண்ணுங்க, ரொம்ப ஆசையாக சபையிலேயே இருக்கணும்னு, சீக்கிரமாக வீட்டை பார்த்துக்கிட்டு வெளியே சீக்கிரமாக போங்க என்று என் தாயாரை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு சகோதரன் இதே சபையில் விசுவாசியாக இருந்தவர் தான் என் தாயாரை பார்த்து சொல்கிறாரு, நான் சின்ன வயசு என் இருதயத்தில் அந்த வார்த்தை பசுமரத்தானியை போல பதிஞ்சிருக்கேன். என்னுடைய தாயார் ஆத்திரப்படலை, நான் பண்ணுற பிரசங்கத்தை கத்தர் கேட்டுட்டு இருக்கிறார். இது கத்தருடைய பீடம். ஒன்னத்தையும் நான் குறைக்கல, ஒன்னத்தையும் ஏற்றி பேசலை. கணவனை இழந்திருக்கிறாங்க, 3 பிள்ளைகளை வச்சுட்டு இந்த பாண்டிச்சேரியில் என்ன செய்வோம் என்கிற நிலையில் இருக்கிற ஒரு சபையில் ஊழியம் செய்த ஒரு பாஸ்டர் அம்மாவை பார்த்து அதே சபையில் இருக்கிற விசுவாசி சொல்கிறார், எப்போ சீக்கிரமாக நீங்கள் இந்த சபையை விட்டு போவீங்க. என்னுடைய தாயார் அப்படியே கண்ணீர் வடித்தார்ல ஒழிய அந்த பிரதருக்கு ஒரு மறு உத்தரவு சொல்லலை, நாங்கள் சீக்கிரமாக போயிடுறோம் அதுதான் சொன்னாங்க. நான் யோசித்து பார்க்குறேன், எவ்வளோ பெரிய பாடு, எவ்வளோ பெரிய வேதனை. நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி அந்த வார்த்தை அந்த சகோதரன் சொல்லும்போது என் தாயார் அதை எப்படி பொறுமையாக சகித்தாங்க. எனக்கு இன்னும் அது ஆச்சரியமாக இருக்குது. அவங்க பொறுமையாக சகித்தாங்க. சோத்திரிக்கிறோம். அந்த அடிக்கடி அந்த காரியங்களை நான் நினைத்து பார்க்கிறது உண்டு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில மாதிரி இப்படிப்பட்ட சிலுவை இப்படிப்பட்ட காரியமெல்லாம் நமக்கு வரும். அவசரப்பட்டக்கூடாது, ஆத்திரப்பட்டு பேசிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் பொறுமையோடு கூட சகிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கை தட்டார் புட்டார்னு செய்கிறது இல்லை. சும்மா பாட்டு பாடிட்டா மட்டும் போதாது, ஆராதிச்சா மட்டும் போதாது, கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிற நான் விசுவாசின்னு தம்பட்டம் அடிக்கிறதல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம் சகிப்பு தன்மை. பிரேசலான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிறவர்களை பார்த்து இயேசு சொன்னார், லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். சிலுவை சுமப்பது என்பது கடினமான பாதை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
அந்த சிலுவையை நீ சகித்து கொண்டு சுமக்கத்தான் வேண்டும். சிலுவை இல்லாத கிறிஸ்தவன் என்னை பின்பற்ற முடியாது. என்னை பின்பற்றுகிறவன் சிலுவையை ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டுதான் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவையும் கிறிஸ்தவமும் பிரித்துவிட முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கடைசி தருணத்தில் மாத்திரம் அவர் சிலுவையை சுமந்தார்னு நாம் நினைக்கிறோம். இல்லை, இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பித்த அந்த 3.5 வருஷமும் அவர் சிலுவையை சுமந்து கொண்டே ஊழியம் செய்தார். இயேசுவை பார்த்து போஜன பிரியன்னு சொன்னாங்க, இயேசுவை பார்த்து பிசாசுகளின் தலைவன்னு சொன்னாங்க, இயேசுவை பார்த்து பாவிகளுக்கு அவன் சிநேகிதனாயிருக்கிறான்னு சொன்னார்கள், இயேசுவை பார்த்து தேவதூஷணம் செய்கிறான் என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பார்த்து இவன் வேதத்தை புரட்டி பேசுகிறான் என்றெல்லாம் சொன்னார்கள். அருமையானவர்களே, தன்னை காட்டி கொடுப்பவன் என்று அறிந்தும் 3.5 ஆண்டுகள் அந்த யூதாஸ் காரியத்தை தன்னோடு கூடவே வைத்திருந்தார். கூடவே இருந்த ஒரு பேதுரு ஒரு கட்டத்தில் இந்த இயேசு யார் என்றே எனக்கு தெரியாது என்று சபித்து சத்தியம் பண்ண தொடங்கினான். 3.5 வருடம் கூடவே இருந்த சீஷர்கள் இயேசுவை வந்து பிடிக்க வந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே எல்லாரும் சிதறி ஓடினார்கள். இயேசுவிடத்தில் நன்மையை பெற்றவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு என்பது ஏதோ அந்த கல்வாரி மலையில் தான் சிலுவையை சுமந்துக்கிட்டு போனார் இல்லை, அவருடைய ஊழியமே சிலுவையை சுமந்து கொண்டு தான் ஊழியம் செய்தார். இயேசு பொறுமையா இந்த சிலுவையை சகிச்சார். சகிச்சிட்டு சொல்றாரு, நீங்களும் என்னை பின்பற்றி வரும் பொழுது சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னே வாருங்க. சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னே வராதவர்கள் எனக்கு சீஷனா இருக்க முடியாது என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை சகிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், டுடே கிராஸ் பேரிங், டுமாரோ கிரவுனிங். இன்று சிலுவையை சுமந்தால் நாளைக்கு நாம் சிங்காசனத்தில் அமரலாம். நீ சிங்காசனத்தில் அமர வேண்டுமானால் நீ சிலுவையை சகிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேர் ஐயோ இந்த சிலுவை என்னால் சகிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை சகிப்பதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. சிலுவையை ஒருவன் சகிப்பானால் அந்த மனிதனுக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் வச்சிருக்கிறார். இந்த சிலுவைக்கு அப்புறம் ஒரு பெரிய மேன்மையை வச்சிருக்கிறார். இதை புரிந்து கொண்டவங்க சோத்திருக்கிறோம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுவார், சிரித்த முகமாய் சிலுவையை சுமந்து கொண்டு ஹல்லேலூயா நான் அவருக்கு பின்னாக செல்வேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார், சோத்தரிக்கிறோம். அப்போ இந்த சிலுவை என்பது அது ஒரு பெரிய மேன்மை. சிலுவை பாடுதான், சிலுவை உபத்திரவம் தான், சிலுவை அவமானம்தான். ஆனால் அந்த சிலுவையை சகித்து கொண்டு அதை சுமப்பாயானால் அந்த சிலுவையினால் கர்த்தர் உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் வச்சிருக்கிறார். சிலுவையை சகிப்பதின் ஆசீர்வாதம் தெரியாதவங்க தான் சிலுவை அவர்களுக்கு கஷ்டமா தெரியுது. சோத்திருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சிலுவையை சுமந்துட்டு எனக்கு பின்னாடி வா அப்படின்னார். அந்த சிலுவையினுடைய அந்த மேன்மைய புரியாதவங்க சோத்திருக்கிறோம். இப்படி சொன்னாங்க, யோவான் 6:60 இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஆண்டவர் சிலுவையை சுமந்துக்கிட்டா எனக்கு பின் வரணும் அப்படின்னு ஆண்டவர் பேசும்போதெல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்ட சிலர் சொல்றாங்க, ஐயோ இது கடினமான உபதேசம், யாரு சிலுவையெல்லாம் சுமந்துக்கிட்டு பின்னாடி வருவா, ஐயோ இந்த உபதேசம் கடினம், நாங்கள் இதை செய்ய முடியாது. யோவான் 6:66 சொல்லுகிறது, ஆதலால் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆனால் நல்ல வேலை 12 சீஷர்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, சோத்திருக்கிறோம், யோவான் 6:67 நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அந்த சீஷர்ல பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எல்லாரும் என்னை விட்டு போறாங்க, இந்த உபதேசம் ரொம்ப கடினம்,
சிலுவை சம்பந்தக்கிட்டலாம் இயேசுவுக்கு பின்னாடி வர முடியாதுன்னு எல்லாரும் என்னை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீங்களான்னு கேட்ட பொழுது அந்த 12 சீஷர்களும் சொன்னாங்க, யோவான் 6:68 பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல தானே இருக்குது, ஆகவே நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அந்த எபிரேயர் 12:2 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று எபிரேயருடைய நிருபக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்திலே அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். விசுவாசிகள் நல்லா கவனிக்கிறோம், தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். விசுவாச பிள்ளைகள், உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. சோத்திருக்கிறோம், எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா இயேசு வந்து சிலுவையை ஏன் சகித்தார்னா, தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவையை சகிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அந்த சிலுவைக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். பிரதர் சிஸ்டர், நீ வெறும் சிலுவையை மட்டும் பார்க்காத, சிலுவைக்கு அப்புறம் ஆண்டவர் உனக்கு சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர் சிஸ்டர், சிலுவைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன் கண்கள் சிலுவையை மட்டுமல்ல, சிலுவைக்கு அப்புறம் உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை நீ பார்த்தா நீ சந்தோஷமாய் சிலுவையை சகிப்பாய். நிறைய பேருக்கு அந்த தரிசன கண்கள் இல்லை, ஐயோ சிலுவை பாடு, சிலுவை அவமானம், சிலுவை வேதனை, ஐயோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே பாடுதான், எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு யார் தெரியுமா சொல்லுவாங்க? அந்த சிலுவைக்கு அப்புறம் இருக்கிற சந்தோஷத்தை பற்றி தெரியாதவர்கள் சிலுவையை வேண்டான்னு சொல்லுவாங்க. இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. இயேசு சிலுவையை சகித்தார். இயேசு நாட்டை கேளுங்க, இயேசப்பா இந்த சிலுவையை நீங்கள் எப்படித்தான்பா சகிச்சிங்கன்னா, அவர் சொல்வார், அந்த சிலுவைக்கு அப்புறம் வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்துக்காக நான் சிலுவையை சகித்து கொண்டேன். சில நேரம் டாக்டர் வந்து ஊசி போடுவார், ஊசி போட்டால் வலிக்கும், ஐயோ எனக்கு போடாதீங்க, ஊசி போடாதீங்க அப்படின்னு சோத்திருக்கிறோம். நம்ம சொல்லுவோம், டாக்டர் சொல்வார், இந்த ஊசி போட்டால் அதுக்கப்புறம் இந்த வேதனையெல்லாம் மாறிடும், பயப்படாதீங்க, சும்மா ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தாங்கிக்கிங்க, கொஞ்சம் சகிச்சுக்குங்க, அதுக்கு பிறகு அந்த ஊசி மூலமாக அந்த மருந்து உள்ளே இறங்கிருச்சுன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த வியாதியெல்லாம் நீங்கிடும், கொஞ்சம் தாங்கிக்குங்க, கொஞ்சம் தாங்கிக்கிங்கன்னு சொல்லி அந்த ஊசியை டாக்டர் போட்டு விடுவார் இல்லையா? ப்ரைஸ் த லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை பாடு சகிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதை சகிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க அந்த சிலுவைக்கு அப்புறம் உள்ள சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை சொல்லிட்டு பைபிள் நமக்கு சொல்லுது 3வது வசனத்தில் எபிரேயர் 12:3, ஆகையால் நீங்கள், சபையாரை பார்த்து அந்த நிருபம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாடு, நிந்தனைகள், அவமானம் என்று சிலுவையை நோக்காமல் அந்த சிலுவைக்கு அப்புறம் தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை மனதில் எண்ணி அந்த சிலுவையை சகிங்க. உதாரணமா அந்த கர்ப்பஸ்திரீகளை பாருங்க, கர்ப்பஸ்திரீகள் பிள்ளையை பெற்றெடுக்கிறது, வயிற்றுல பிள்ளையை சுமக்கிற கர்ப்பஸ்திரீகளுக்கு தெரியும், பிள்ளை வயிற்றுல தங்கின உடனே வாந்தி மயக்கம் குமட்டல், எதை சாப்பிட்டாலும் சோத்திரம் வாந்தி வரும். ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த வாந்திக்காகவே பயந்தே நான் பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு நான் யோசிப்பேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. ஒரு ஒரு தாயார் அவங்களுடைய ஆரம்ப காலத்தை பற்றி சொன்னாங்க.
ரொம்ப கொடுமை. பிள்ளைய வயிற்றுல இருக்கிற அந்த சகோதரிகளுக்கு படுக்கிறது கஷ்டம், கீழே உட்காந்தா எழுங்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இதை விட அந்த பிள்ளை வருகிற அந்த சமயத்தில் ஒரு வேதனை வரும் பாருங்க, பிரசவ வேதனை. இந்த பிரசவ வேதனை செத்து பிழைக்கிற மாதிரி அந்த வேதனை, எல்லா வேதனையை விட சோத்திரம் தாங்க முடியாத வேதனை அது. எல்லா வேதனை விட பிரசவ வேதனை ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க சோத்திரம். அதுக்காக ஸ்திரீகள் வந்து பிள்ளைய பெக்காமையா இருக்கிறாங்க, வேதனை தான், ஆனா அந்த பிள்ளைய சுமந்து பெக்கிறாங்களே. காரணம் அந்த பிரசவத்தில் வலி இருக்கு, அந்த வலிக்கு அப்புறம் ஒரு அழகான குழந்தை பிறக்கும் அந்த வீட்டுக்கு, இல்லை ஒரு அழகான ஒரு வாரிசு பிறக்க போகுது. அந்த பிறக்க போகிற அந்த பிள்ளைக்காக ஸ்திரீகள் தங்களுடைய வலியை சகித்து கொள்றாங்க. சகித்து கொள்றாங்கல்ல, ஐயோ இந்த வலியை என்னால் சகிக்க முடியாதுன்னா யாருமே பிள்ளையை பெற்றெடுக்க மாட்டாங்க. வலி இருந்தாலும் அதை சகிக்கிறாங்க, ஏன்னா இந்த சகிப்புக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு சந்தோஷமான ஒரு பிள்ளை பிறக்க போகுது நமக்கு என்று அதற்காக அந்த வேதனையை சகோதரிகள் சகிக்கிறார்கள் அல்லவா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வெறும் சிலுவை பாடுகளை மட்டும்தான் பார்க்குறீங்க, ஆனால் அந்த சிலுவைக்கு அப்பால், அந்த சிலுவைக்கு அப்புறம் தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அதை மனசில் எண்ணி நம்ம சிலுவையை சகிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 Corinthians 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்குது. சிலுவையை பற்றி அருமை பெருமை தெரியாதவங்களுக்கு அதை பைத்தியமா கருதுறாங்க, ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ சிலுவை பலனா இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சிலுவையை சகித்தார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை சகிக்க வேண்டியது என்ன என்பதை குறித்து நான் பேசி வருகிறேன். 2வது பாயிண்ட், சிலுவையை நாம் சகிக்கணும். ஆண்டவர் சிலுவையை சகித்தார். எதனால் சகித்தார்? தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார். அந்த சிலுவைக்கு அப்புறம் இருந்த அந்த சந்தோஷம் என்ன, அதை குறித்த ஒரு 5 காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு இந்த வேத பாடத்தில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, லூக்கா 24:25-27 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். லூக்கா 24:25-27 25வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. 26வது வசனம், கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, 27வது வசனத்துடைய கடைசி சில வரிகளை பாருங்கள், தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை குறித்து மிகுந்த துக்கத்தோடு கூட பேசிக்கொண்டே நடந்து போறாங்க. ஐயோ, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, இயேசு செத்து போயிட்டாரு, இயேசு இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார்னு காத்திருந்தோமே, ஆனா இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களே, சிலுவை பாடுகளினால் இயேசுவை சிலுவையில் அறைந்து இயேசு மரித்து போனாரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை அவங்க பேசிக்கிட்டு துக்கமா போயிட்டு இருந்தாங்களாம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து, சோத்திரிக்கிறோம், அவர்களோடு பேசுறார். அந்த வசனத்தை தான் இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம். அப்போ அந்த எம்மாவூர் சீஷர்களோடு கூட 3வது நபராக இயேசு இணைந்தார். ஆனால் அந்த 2 சீஷர்களுக்கும் கூட வரவர் இயேசுன்னு தெரியல. எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவின் சிலுவை பாடை துக்கத்தோடு பேசிக்கிட்டு போறாங்க. அந்த எம்மாவூர் சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, 25வது வசனத்தை நல்லா பாருங்க, ஸ்கிரீன்ல போடுவாங்க பாருங்க, லூக்கா 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே.
26வது வசனம் கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா சிலுவை அந்த பாடு இருக்குல்ல, அந்த சிலுவை பாடை நீ சகிக்கும் பொழுது அந்த சிலுவை பாடுகளுக்கு பிறகு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்னா மகிமையில் பிரவேசிக்கிற சாக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாராம். சிலுவை பாடுகள் தான் மகிமைக்கு செல்லும் வழியா இருக்குது. சோத்திருக்கிறோம். சிலுவையை சகிக்காதவங்க, சிலுவை பாடுகளுக்கு உட்படாதவங்க, சிலுவையை சுமக்காதவங்க மகிமைக்குள் பிரவேசிக்க முடியாது. இவ்விதமாய் பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப சிலுவை பாடுகளின் மூலமாகத்தான் மகிமை அடைய வேண்டும் என்பதை அந்த எம்மாவூர் சீஷர்கள் அறியாதிருந்ததுனாலே அவர் சொன்னார், புத்தி இல்லாத மந்த இருதயமா இருக்கிறீங்களே, சிலுவை பாடுகளை குறித்து ரொம்ப துக்கமா பேசிக்கிட்டு போறீங்களே, இயேசு சிலுவையில் அறிஞ்சிட்டாங்கன்னு அதை ரொம்ப வேதனையா பேசிட்டு போறீங்களே, அந்த சிலுவை பாடுகள் மகிமைக்கு கொண்டு செல்லுகிற வழி உங்களுக்கு அது தெரியலையா, உங்களுக்கு அது புரியலையா, அதை அறியாத ஒரு மந்த இருதயமாவா நீங்க இருக்கிறீங்க சொல்லி அந்த சீஷர்களை ஆண்டவர் கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். நிறைய பேர் ஐயோ சிலுவை எனக்கு வேண்டாம், சிலுவை பாடுகளை என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்றோம். ஆனால் சபையாருக்கு சொல்லுகிறேன், சிலுவையை சகிக்கிறவர்கள் மகிமையில் பிரவேசிக்கிற சுலாக்கியம் பெற்றவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்னரே இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து முன்னறிவித்தார். அதை குறித்து நீங்கள் 1 பேதுரு 1:11 பாருங்க, கிறிஸ்துவுக்குள் உண்டாகும் பாடுகளையும் அவர்களுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது. இந்த வசனத்தை திரையில போடுவாங்க, நான் மறுபடியும் படிக்கிறேன், இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. அப்போ பாடுகள் முன்னே மகிமை பின்னே. நீ எப்பெல்லாம் சிலுவை பாடுகள் சிலுவையை சகிக்கிறாயோ அந்த பாடுகளுக்கு பிறகு பின்வரும் மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:11 இங்கிலீஷ் பைபிளில் நீங்க வாசிச்சீங்கன்னா, த சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த க்ளோரி தட் ஷுட் ஃபாலோ, அதாவது பாடுகளுக்கு பின் தொடர்ந்து வரும் மகிமை அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் வருது. சோத்திருக்கிறோம். அப்படியானால் சிலுவையை ஒருவன் சகிப்பானால் அந்த சிலுவை பாடுகளுக்கு பிறகு மகிமை. அதனால தான் 2 கொரிந்தியர் 4:16-17 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொன்னார், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 17 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பார்த்தீங்களா, நம்முடைய உபத்திரவம், நாம் படுகிற உபத்திரவம் பாடு பின்னாடி அது எப்படி மாறுது, அது மகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அந்த பவுல் சொல்லுகிறார், ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, பாடுகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, ஐயோ இந்த சிலுவையை எப்படி சகிக்கிறது நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்களுக்கு தெரியும் இந்த பாடுகளுக்கு பிறகு அது ஒரு மகிமையாக மாறப்போகிறதுனாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. மகிமையை நமக்கு உற்பத்தி செய்யும் மூலப்பொருளை சிலுவை பாடுதான். சிலுவை இல்லாமல் மகிமை கிடையாதுங்க. இந்த மகிமையை நமக்கு உற்பத்தி செய்கிற மூலப்பொருளை
சிலுவை பாடு சிலுவை சகிக்கிறது தான். சிலுவை பாடுகளாகிய அந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்லும் போது தாங்க முடியாத ஏமாற்றமும் சோத்திருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு நிர்பாக்கியமும் சூழுகிற ஒரு வேலையா இருக்கலாம். நியாயம் நம்மை விட்டு எடுபட்டு போகும் தருணமாக இருக்கலாம். அந்த பாடுகள் தான் நமக்கு மகிமை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையை காணும் பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு இருக்குமானால் பாடுகளை நாம் பொருட்படுத்த மாட்டோம். நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம், அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. ஏ, இது அதிசீக்கிரமா நீங்குமா இந்த உபத்திரவம்? ஏன் தெரியுமா, அந்த உபத்திரவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்க, ஒரு மகிமை. ஆமே என்ன சொல்லுங்க, ஒரு மகிமை. சோத்திருக்கிறோம். ஆகவே சிலுவைக்கு அப்புறம் என்ன இருக்கு, மகிமைக்குள் பிரவேசிக்கிற சாக்கியம். அதனால நாம இந்த சிலுவையை என்ன செய்யணும், சகிக்கணும். ஆமே என்ன சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவதாக நாம ஏன் சிலுவையை சகிக்கணும், சிலுவையை சகித்தால் நமக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் என்ன, ரெண்டாவது குறிப்பை நான் சொல்லுகிறேன். எபிரேயர் 12:2 பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுகிறேன், சிலுவைக்கு அப்புறம் கணம் இருக்கிறது, ஹானர், கணம். நீ சிலுவையை சகிப்பாயானால், அந்த சிலுவை பாடுகளை நீ சகிப்பாயானால் நீ கெட்டு போக மாட்டாய், மாத்திரமல்ல நீ கணப்படுத்தப்படுவாய். அதனால தான் நீ சகிக்கணும். எப்படி ஒரு டாக்டர் ஊசிப்படும் போது கொஞ்சம் சகிச்சுக்கோ, அதுக்கு பிறகு உனக்கு நல்லாயிடும் உடம்புன்னு எப்படி சொல்றாங்களோ, ஒரு கசப்பான மருந்து சாப்பிடவே முடியாது, சகிச்சு சாப்பிடு உன் உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி சிலுவையை ஆண்டவர் சகிக்க நமக்கு சொல்றாருன்னா சும்மா இல்லை. அந்த சிலுவையை சகிக்கிறவங்களுக்கு தேவன் கணத்தை வைத்திருக்கிறார். எப்படி, வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையை சகித்ததினாலே தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசு சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் எதினால் வீற்றிருக்கிறார், அவர் சிலுவையை சகித்ததினால். எபிரேயர் 12:2 கிறிஸ்து தேவனுடைய அந்த வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் இருக்குல்ல, அதற்கு லிவிங் பைபிள் என்கிற இங்கிலீஷ் பைபிள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா, நவ் இ சிட்ஸ் in the place of honor that the right hand of God. அதாவது இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் கணத்துக்குரிய இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று லிவிங் பைபிள் சொல்லுகிறது. ஆகவே தான் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு ஹானர், கணம் என்று சொல்லுகிறேன். தமிழ் பைபிளில் அந்த இடத்துல அந்த கணம் இல்லை, சோத்திருக்கிறோம், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு வருது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் எப்படி வருதுன்னா, நவ் இ சிட்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் ஹானர் தட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். சோத்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் கணத்துக்குரிய இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எப்போ, சிலுவை பாடுகளை சகித்து அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு சிலுவை பாடுகள் அவரை கணத்திற்குரிய ஒரு இடத்திற்கு பாத்திரமாக்கிற்று. வேறு விதமாய் சொல்ல வேண்டுமானால், இயேசுவிற்கு கணத்திற்குரிய இடத்தை சுதந்தரித்து கொடுத்ததே அவருடைய சிலுவை பாடுகள் தான். ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாநிலத்தில் முதல் மாணவனாக நான் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு மாணவன் படிக்கும் பொழுது இரவும் பகலும் அவன் பிரயாசப்பட்டு படிக்கிறான், தூக்கத்தை தள்ளி வைத்து விட்டு படிக்கிறான். மாநிலத்தில் முதலாவது இடத்தை நான் பெற வேண்டும் என்பதற்காக நண்பர்களோடும் உறவினர்களோடும் பேசுறத அவன் நிறுத்திடுறான். சிற்றின்பங்கள், சினிமா போன்றவைகளை பார்க்காதபடிக்கு, தங்களுடைய டைமை எங்கே ஸ்பெண்ட் பண்ணாதபடிக்கு கஷ்டப்பட்டு, ஒரு பக்கம் தூக்கம், ஒரு பக்கம் சந்தோஷம் இல்லை, ஏன்னா
நண்பர்களை எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டுவிட்டு அவன் படிக்கிறான் படிக்கிறான் படிக்கிறான். ஏன்? எல்லா சந்தோஷத்தையும் எல்லா விதமான உலகப்பிரகாரமான அந்த சந்தோஷத்தை அந்த மாணவன் எதனால் தள்ளி வச்சு படிக்கிறானா? மாநில அளவில் முதல் இடம் பெற்றவன் என்கிற அந்த ஒரு கணத்துக்குரிய இடத்தை நான் பெறணும் என்கிறதுக்காக சில தியாகங்களை செய்து சிலர் படிக்கிறாங்க. அப்படி படித்து தான் மாநில அளவில் முதல் இடம் வர்றாங்க. பிரயாசப்படாதவங்க கஷ்டப்படாதவங்க சோத்திருக்கிறோம் ஒரு கணத்துக்குரிய இடத்திற்கு வர முடியாது. இன்றைக்கி உலக பிரகாரமாக ஒரு நபர் வந்து ஒரு கணத்துக்குரிய இடத்திற்கு, ஒருத்தர் கலெக்டர் ஆகிருக்கிறாரு, ஒருத்தர் ஜட்ஜு ஆகிருக்கிறாரு, ஒருத்தர் உயர் பதவிக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட கேளுக்கு பாருங்களேன், இந்த உயர் பதவிக்கு எப்படிங்க வந்தீங்க, இந்த ஆனரபிள் சீட்டுக்கு எப்படிங்க வந்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு படித்தேன், கஷ்டப்பட்டு உழைச்சேன், கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இப்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல. அதுபோல இயேசு சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகம் என்கிற அந்த கணத்திற்குரிய இடத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நம் பாடுகளை, சிலுவை பாடுகளை சகித்து ஆக வேண்டும். பிலிப்பியர் 2:7-11 வரைக்கும் பாருங்க. 7 இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். 9 ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தி அந்த சிலுவையை அவர் சுமந்ததினாலே சகித்ததினாலே எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை பிதா அவருக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு இயேசுவின் பெயரை சொன்னாதான் எதுவும் நடக்கும். அந்த பெயருக்கு ஒரு கணம் வந்திருக்குது. காரணம் என்னன்னா அந்த நாமம் சிலுவையை சுமந்து அதை சகித்தது. இயேசுவின் பிள்ளையாக இருக்கிற நாமம் ஒரு கணத்திற்குரிய இடத்தை பெற வேண்டுமானால் சிலுவையை சகிக்கணும். நீதிமொழிகள் 18:12 சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. சோத்திருக்கிறோம். சிலுவை பாடுகளை தாழ்மையோடு சகித்து கொள்வோமானால் மேலான கணத்தை அடைவோம். வேதத்தில் யோசேப்பை பாருங்க. பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ பாடு. யோசேப்பு அந்த பாடுகளை பொறுமையாக சகித்ததுனால ஒரு நாள் எகிப்துக்கே அவன் அதிபராக மாறினான். பார்வோனுக்கு 2 மாறினான். யோசேப்பு சொல்லாமல் எதுவும் அங்கு நடக்காது என்கிற ஒரு நிலைக்கு யோசேப்பு உயர்த்தப்பட்டான். யோசேப்பை கேளுங்க, இப்படிப்பட்ட இடத்திற்கு வர யோசேப்பே நீ என்ன செய்தாய்னா, பாடுகளை நான் பொறுமையோடு சகித்தேன் என்று சொல்வார். தேவனுடைய பிள்ளைகளே, பெரியவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டா நீ நாளைக்கு நீ ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வருவடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அப்படிதான். இந்த பாடுகளை சிலுவையை சகிக்கும் போது ஆண்டவருக்கு ஒரு கணத்துக்குரிய இடத்தில் அவர் வீற்றிருந்தார். இதுதான் தமக்கு முன்வைத்த சந்தோஷத்தின் பொருட்டுன்னு வசனம் சொல்லுகிறது. 3 குறிப்பு சொல்லுகிறேன், சிலுவைக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஆண்டவர் எதை, எந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார்? நான் முதல்ல சொன்ன மகிமைக்கு பிரவேசிக்கும் வழி, 2 கணம், 3 எபிரேயர் சோத்திருக்கிறோம் 2:9 பாருங்க, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வசனத்தை பாருங்க, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அதனால் என்ன நடந்திருக்கிறது? கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் முடிசூட்டப்பட்டார். அப்படியானால் 3 குறிப்பு, இந்த சிலுவைக்கு அப்புறம் இருக்கிறது முடிசூடுதல். முடிசூடுதல்
இயேசு சிலுவை மரணத்தை சகித்ததினாலே சிலுவைக்கு அப்புறம் அவர் முடிசூட்டப்பட்டார். சிலுவை பாடு நீ சகிக்காவிட்டால் கிரீடங்கள் இல்லை. ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவன் பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கேற்ற வேதனைகளிலும் சரத்தை சகித்தாகணும். வேதனைகளுக்கு பயப்படுகிறவன் ஓட்ட பந்தயத்தில் ஓட முடியாது. வேகமாக ஓடுறவன் காலெல்லாம் வலிக்கத்தான் செய்யும், இறைக்கும், சரத்தில் சில வலியெல்லாம் ஏற்படும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன். ஆனால் அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்ட வேகமாக ஓடுறான். எதுக்காக? பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக, முடிசூட்டப்படுவதற்காக. ஒரு ஓட்ட பந்தயன் உடம்புல என்ன பெயின் இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு ஓடுறான். இதைத்தான் 1 கொரிந்தியர் 9:24 பவுல் சொல்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் ஆயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சோத்திரிக்கிறோம், வேதனை கஷ்டம்லாம் வரதான் செய்யும். அதை எல்லாவற்றையும் தள்ளிட்டு நம்ம ஓடணும். ஓடனா ஆண்டவர் நமக்கு கிரீடம் சூட்டுகிறார். பிலிப்பியர் 3:14 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்கிறார். நாம் சிலுவையை சகித்து கொண்டு பாடுபட ஆயத்தமானால் நாம் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால்தான் 2 தீமோத்தேயு 4:7-8 எல்லாம் வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற் கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, இந்த பிரசன்னமாகுதலை பெற விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் அதை அந்த நாளில் தந்தருளுவார். போராடுகிறவர்கள் கிரீடம் பெறுகிறார்கள், உபத்திரவங்களை சகிக்கிறவர்கள் கிரீடம் பெறுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீ பாடுகளை சகிப்பாயானால், சிலுவையை சகிப்பாயானால் ஆண்டவர் உனக்கு கிரீடம் சூட்டுவார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மகிமைக்கு செல்லும் வழி, அது கணத்திற்கான வழி. சிலுவையை சகிப்பது என்பது முடிசூட்டப்படுதல். எப்படி பாருங்க. 4வது குறிப்பு, சிலுவையை சகிக்கிறதுனால் நமக்கு என்ன நடக்கும், சிலுவைக்கு அப்புறம் இருக்கிற அந்த சந்தோஷம் என்ன. எபிரேயர் 5:8-9 பாருங்க, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைகிறதற்கு காரணராகி. 4வது பாயிண்ட் சொல்றேன், சிலுவைக்கு அப்புறம் ரட்சிப்பு இருக்குது. ரட்சிப்பு, சால்வேஷன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அநேகருடைய ரட்சிப்புக்கு இயேசு காரணமானார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை சிலுவையை சுமக்கிறாங்களோ பாடுபடுறாங்களோ அவங்க தான் நிறைய பேருடைய ரட்சிப்புக்கு காரணமா இருப்பாங்க. பாடுபடாத விசுவாசி, பாடுகளை சகிக்காத விசுவாசி ஒரு ஆத்துமாவை கூட ஆதாயப்படுத்த முடியாது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னா சிலுவையை சுமக்கிறவங்க, சிலுவையை சகிக்கிறவங்க தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். மற்றவர்கள் ரட்சிப்புக்கு அவங்க தான் காரணமாக முடியும். சிலவங்களாம் சொல்லுவாங்க, நான் சபைக்கு வா சபைக்கு வான்னு சொல்லி பார்த்தேன், அவன் ஒன்றும் வர்ற மாதிரி தெரில, நான் கடாசிட்டேன், விட்டு கடாசிட்டேன், நான் வந்தால் வரட்டும் வராட்டா போட்டேன் விட்டுட்டேன் அப்படின்வாங்க. இந்த சகிப்புத்தன்மை இல்லாதவங்க, பாடுகளை சகிக்காதவங்கெல்லாம் ஊழியம் செய்யவும் முடியாது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும் முடியாது, அவங்க பிறருடைய ரட்சிப்புக்கு காரணமாகவும் முடியாது. இயேசு அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணமானார். ஏன்? பட்டப்பாடுகளினாலே. ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுகளின் வழியாக வரும்போது தான் அவர் சொல்ற சத்தியத்தை கேட்டு தான் மற்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. உங்க மூலமாக ரட்சிப்பின் வேலை நடக்க வேண்டுமானால் நீங்க சிலுவையை சுமக்கிற, சிலுவையை சகிக்கிற நபரா நீங்க இருக்கணும். நீங்க சிலுவையை சகிக்கல் வச்சுங்களேன்,
உங்க வீட்ல இருக்கிறவங்கள கூட உங்களால ஆதாயப்படுத்த முடியாது. ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வரது லேசு கிடையாது. அவன் உங்களை கிண்டல் பண்ணுவான், உங்களை விமர்சனம் பண்ணுவான். ஏன் நான் வந்தால் உனக்கு காசு தரேன்னு சொல்லிட்டாங்களான்னு சொல்லுவாங்க. உங்களை அற்பமாக எண்ணுவான். ஆனாலும் என்ன வேணாலும் எண்ணிட்டு போட்டோம், அந்த ஆத்மா எப்படியாவது ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அந்த சகிக்கிற தன்மை உள்ளவங்க தான் ஆதாயப்படுத்த முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை கூட சொல்கிறேன் பாருங்க, எபிரேயர் 2:10 பாருங்க, தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அதே வசனம் வருது பாருங்க, சோத்திருக்கிறோம், அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை, அவர் தான் இயேசு கிறிஸ்து, ரட்சிப்பின் அதிபதி தான் இயேசு கிறிஸ்து, உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அருமையானவே, இயேசு அந்த பாடுபட்டதுனால தான் அநேக பிள்ளைகளை மகிமையில் சேர்க்கிற. இன்னைக்கு கூட கிறிஸ்தவம் ஏன் வளருது? கிறிஸ்தவத்தை ஒழிச்சலான்னு பார்க்குறாங்க, ஆனால் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எதனால் தெரியுமா? இயேசுவின் அந்த சிலுவை பாடுகள் தான் நிறைய பேரை இயேசுவின் பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்குது. கோடான கோடி மக்கள், லட்சோப லட்ச மக்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ணுகிறார் என்பதனால் அல்ல, அவருடைய சிலுவை அநேகரை கத்தர் பக்கமாக இழுக்கிறது. மதத்தை கடந்து, மொழியை கடந்து, தேசத்தை கடந்து, இனத்தை கடந்து இன்றைக்கு நிறைய பேர் இயேசுவை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? அந்த சிலுவை நாதரை, அந்த பாடுகள், அந்த மரண பாடுகள், எனக்காக இந்த பாடுபட்டாரே என்று சொல்லி அதனாலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வராங்க. அந்த சிலுவை பாடுதான் நிறைய பேரை ஆண்டவர் பக்கம் இழுக்குது. ஏசையா தீர்க்கதரிசி சிலுவையினுடைய பாடுகள் உலகத்திற்கு உண்டாக இருக்கிற ரட்சிப்பை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாய் முன் அறிவித்த போது, ஏசையா 53:10 பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, அதான் ரட்சிப்பு, கண்டு நீடித்தனாலாயிருப்பார். 11 அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். பாடுகள் தான் அநேகருடைய ரட்சிப்புக்கு அவர் காரணமாக. இன்னைக்கும் நீங்களும் பாடுகளை சகிக்கிற ஒரு நபராக இருந்தால் நீங்கள் மற்றவருடைய ரட்சிப்புக்கு காரணமாக முடியும். அதில் தான் சிலுவை பாட சகிக்கணும். நீங்கள் அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணமாக வேண்டுமானால், சிலுவையை சகிக்காதவங்க, சிலுவை பாடுகளை சகிக்காதவங்க இன்னொருத்தவங்க ரட்சிப்புக்கு காரணமாக முடியாது. அநேக ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணுவாயானால் வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று பேதுருவிலே வாசிக்கிறோம். இந்த அனுபவம்லாம் வேணும்னா சிலுவையை சகிக்கிறவர்கள் தான் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 22 அதனுடைய 27 30 வசனத்திலேயும் தாவீதும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் அந்த சிலுவை பாடுகள் மூலமாக உண்டாகும் ரட்சிப்பை குறித்தும் அவரும் தீர்க்க தரிசனமாய் பாடியிருக்கிறார். அந்த வசனத்திலே நீங்கள் பாருங்கள், சோத்திருக்கிறோம், ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று தாவீது தீர்க்க தரிசனமாய் முன்னுரைத்தார். சோத்திருக்கிறோம், தமது பாடுகளினாலே ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும் என்பதை அறியும் போது நாமும் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியும். பாடுகளின் மத்தியிலே தான் கிறிஸ்துவின் அன்பு, தாழ்மை, சாந்தம் வெளிப்படும். அதுதான் மற்றவர்களுக்கு ரட்சிப்பாக மாறும். இந்த தாழ்மை, சாந்தம், விட்டு கொடுக்கறது, அன்பு, இதெல்லாம் எங்கேருந்து வரும் தெரியுமா? அந்த சிலுவையை சகிக்கிறவங்கத்துக்குள்ள தான் அந்த பண்பெல்லாம் இருக்கும். அதுதான் நிறைய பேரை கத்தர்கிட்ட யாரை கொண்டு வரும். 5வது ஒன்று சொல்கிறேன், சிலுவையை நம்ம ஏன் சகிக்கணும்? சிலுவைக்கு அப்புறம் இருக்கிற அந்த சந்தோஷம் என்ன என்றால் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம், யோவான் 12:24 25வது வசனத்தை பாருங்க,
மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து அது உரு குலைந்து தன் இயற்கையின் ரூபத்தை அது இழக்கும் போது அந்த கோதுமை மணி அநேக கோதுமைகளை உருவாக்குகிறது. ஒரு கோதுமை போடுறோம், அது உரு குலைந்து அது தன்னுடைய ரூபத்தை மாற்றி அது சாகும் பொழுதுதான் அதிலிருந்து அநேக கோதுமை மணிகள் வெளியே வருகிறது. இயேசுவும் சிலுவையிலே ஒரு கோதுமை மணி போல தொங்கினார். இயேசு ஒரு கோதுமை மணி, கோதுமை மணியாகிய இயேசு சிலுவையிலே உருகுலைந்தார், அந்த பாடுகளை சகித்தார், சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையை சுமக்க முடியாம கீழே விழுகிறார். அந்த பாரமான சிலுவை அவர் மேல சுமந்தாங்க. உனக்காக எனக்காக அந்த சிலுவையில் அவர் உருகுலைந்தார். அந்த சிலுவையை சகித்து அந்த சிலுவையிலே தன் ஜீவனை விட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த சிலுவை தான் முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்குது. சிலுவை தான் நமக்கு தேவ பலனா இருக்குது. சிலுவையை சொன்னா சாத்தான் நடுங்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம். ஒரு காலத்தில் சிலுவை சாபமானதா இருந்தது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, ஹல்லேலூயா, அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்தினர் நம்மை மீட்டெடுத்து நம்மை ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமாக்கியிருக்கிறார். முதல்ல சிலுவை சாபம், இப்ப அந்த சிலுவையை இயேசு சுமந்ததால் சகித்ததால் அது ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. சிலுவையை சகிக்கிறாயா? சிலுவையை சகிப்பதுக்கு நீ உன்னை அர்ப்பணிப்பாயானால் தேவ பிள்ளைகளே, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். தானியம் அப்பத்துக்காக இடிக்கப்படுகிறதுன்னு பைபிள் சொல்லுகிறது. தானியம் அப்பத்துக்காக இடிக்கப்படுகிற தானியம் தான் அநேகருக்கு ஆசீர்வாதமான அப்பமா மாற முடியும். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் விட்டுறாங்க, எனக்கு மட்டும்தாங்க சோதனை, என்ன மட்டும்தாங்க இடிக்கிறாங்க, எனக்கு தாங்க போடு அப்படின்னு நீ சொல்ற. தேவ பிள்ளைகளே, தானியம் என்றால் இடிக்கப்படும், நீ கோதுமை மணினா உனக்கு இடி விழும். தானியம் அப்பத்துக்காக இடிக்கப்படும், கண்டதை போட்டு இடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. தானியங்களை கோதுமைகளை தான் இடிப்பாங்க. நீ கோதுமை மணி ஆனால் உனக்கு இடி விழும், பாடு வரும், ஆனால் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான அப்பமாக நீ மாறுவாய். ராபோஜனத்தில் இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு இதை வாங்கி புசிங்களது, உங்களுக்காக பிட்கப்படுகிற என் சரீரம் என்று சொன்னார். இயேசு சிலுவையிலே தானியமாகிய இயேசு இடிக்கப்பட்டதனாலே அவர் ஆசீர்வாதமான அப்பமாய் நமக்கு இருக்கிறார். சில நேரம் இயேசுவின் பிள்ளையாயிருக்கிற நீங்களும் நானும் இடிக்கப்படுதல் வரும், அந்த நேரம் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளையே, எனக்கு புரிந்த விதத்தில் சத்தியத்தை சொல்லியிருக்காது. பைபிள் ஸ்டடி ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி இருக்காது, புரிந்து கொள்ளணும். நீங்க ஐந்து விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகிச்சாரு. இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் நானும் சிலுவையை சகிக்கணும். எதை வச்சு சகிக்கணும்? அந்த சிலுவையை சகித்தால் மகிமைக்கு செல்லும் வழி. அந்த சிலுவையை சகித்தால் எனக்கு ஒரு கணம் இருக்குது. அந்த சிலுவையை நான் சகிப்பேனானால் அந்த சிலுவைக்கு அப்புறம் எனக்கு ஒரு முடிசூட்டப்படுதல் இருக்குது. அந்த சிலுவையை நான் சகித்தால் அது அநேகருக்கு நான் ரட்சிப்பாக மாறுகிறதற்கு வழி. சிலுவையை நான் சகிச்சா நான் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுகிறேன்.
தேவப்பிள்ளைகளே, எபேசு சபையை பார்த்த ஆண்டவர் சொன்னார், நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றாரு, நீ ஏற்கனவே சகித்தாய் அப்படின்னு சொல்லல, நீ சகித்து கொண்டிருக்கிறதை அறிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சகிச்சு வாழ்ந்திருக்கலாம், ஆனால் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரம் அந்த சகிப்பு தன்மை உங்களுக்கு இருக்கா? எடுத்ததுக்கு வேகமா நம்ம பேசிடுறோம், அந்த சகிப்பு தன்மை நமக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு ஆண்டவர் இந்த பைபிள் ஸ்டடியில் நம்மோடு பேசுறாரு. தேவனுடைய பிள்ளையில பைபிள் ஸ்டடியின் நோக்கமே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை சிறப்படுத்துறதுக்காகத்தான். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், சிலுவையை நீ சகிக்க வேண்டும்னு பேசியிருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை சிலுவையை சகிக்கணும். இயேசு சிலுவையை சகித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அந்த இயேசுவை நினைத்து கொண்டு நாமும் சிலுவையை சகிக்கிற ஒரு வாழ்க்கை வேணும். தமக்கு முன் இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு இயேசு சிலுவையை சகித்தார். அந்த சிலுவையினுடைய முன்பாக இருந்த அந்த சந்தோஷம் என்ன? சோத்திருக்கிறோம், மகிமை, இரண்டாவது கனம், முடிசூட்டப்படுதல், ரட்சிப்பு, ஆசீர்வாதம் என்றெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசின இதெல்லாம் அந்த சிலுவைக்கு பிறகே இருக்கிற ஒன்று. சிலுவையினால் வருகிற ஆசீர்வாதம் இது. நீங்க வெறும் சிலுவையை மட்டும் பார்க்காதீங்க, அந்த பாடு உபத்திரவத்தை மட்டும் பார்க்காதீங்க, அந்த சிலுவைக்கு அப்புறம் கர்த்தர் வச்சிருக்கிற மேன்மை, அந்த மகிமை, அந்த கணம், அந்த ரட்சிப்பு, அந்த ஆசீர்வாதம், அந்த முடிசூட்டப்படுதல், அதை பார்த்தா சிலுவையை சுமக்க முடியும். நாம தேவனுடைய பிள்ளைகளை நீ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே போன வாரம் பாடுகளை சகிக்கணும்னு பார்த்தோம், இந்த வாரம் சிலுவை சகிப்பது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் சிலுவையை சுமந்து எனக்கு பின்ன வரலன்னா எனக்கு அவன் சீஷனா இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. சிலுவையை சகிப்பாயா, நீ சிலுவையை சகிப்பாயா, சொல்லுங்க, சிலுவையை சகிப்பாயா, நீ சிலுவையை சகிப்பாயா, சிலுவையை சகித்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா, சிலுவையை சகித்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா, மோட்சத்தை அடைந்திடவே நீ பாடுகள் பாட வேண்டும், மோட்சத்தை அடைந்திடவே நீ பாடுகள் பாட வேண்டும், பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும், பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சிலுவையை சகிப்பாயா, நீ சிலுவையை சகிப்பாயா, சொல்லுங்க, சிலுவையை சகிப்பாயா, நீ சிலுவையை சகிப்பாயா, சிலுவையை சகித்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா. சிலுவையை சகித்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா. தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம், அல்லேலூயா. தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம், ஆ அல்லேலூயா, 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 ஆ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக சோத்திருக்கிறோம். எசப்பா, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினதற்காக சோத்திருக்கிறோம். தேவனுடைய சிலுவையை சகித்து என்று நாங்கள் பார்த்தோம். எபிரேயர் 12:2 ஆண்டவரே, நீங்கள் சிலுவையை சகித்து
ஆண்டவரே எங்களுக்கு நீங்க முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்கள் ஆத்மாக்களிலே நாங்கள் இளைப்புள்ளவர்களாய் இராதபடி இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அந்த இயேசுவை நாங்கள் நினைத்து சிலுவை சுமக்கிற விசுவாசிகளாய் சிலுவையை சகிக்கிற விசுவாசிகளாய் தமக்கு முன் இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு இயேசுவே நீங்க சிலுவையை சகிச்ச மாதிரி நாங்கள் ஒரு சிலுவையை மட்டும் பார்க்காம அந்த சிலுவையில் இருக்கிற மகிமை சிலுவையினால் வருகிற கனம் சிலுவையினால் வருகிற முடிசூட்டப்படுதல் சிலுவையினால் வருகிற அந்த ரட்சிப்பு சிலுவைக்கு அப்புறம் வருகிற அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மனதில் எண்ணி சந்தோஷமாய் சிலுவையை நாங்கள் சுமக்க சிரித்த முகமாய் சிலுவையை சுமந்துமக்கு பின்னே செல்ல எனக்கு என் சபையாருக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எனக்கு நீர் வெளிப்படுத்தது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ளும்படி ஞானத்தையும் கிருபையை நீர் கட்டிட வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பாமை சோத்திருக்கிறோம். ஆண்டவரே சகிப்புத்தன்மை உள்ள விசுவாசிகளாய் என் சபை விசுவாசிகளை மாற்றும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த சகிப்புத்தன்மையை நீர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஐயா அந்த சகிப்புத்தன்மையை ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது நீர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திருக்கிறோம். இந்த ஐந்து ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகள் வரும் நாட்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ ஜீவிக்க உதவி செய்யும். எங்களை பார்த்து நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று எங்களை பார்த்து நீ சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அன்னிய மயக்கம், சிநேகம், வேண்டுதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இப்பொழுது இருப்பதாக. ஆமென். நம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி, என் முழுவல்லமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லும்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.